என்ன தெரியுமா? ஓடி ஆடி விளையாடு. என்ன உதிர் டாபிக்? ஓடி ஆடு விளையாடு. குழந்தைகளே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஓடி ஆடி விளையாடுறதே இல்லை. ஓடி ஆடி விளையாண்டா தான் உங்க உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன உதித், நீ ஓடி ஆடி விளையாடுறியா? ஓடி ஆடி விளையாடு அப்படிங்கிற கதையில மூணு குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து சஷ்டி, இன்னொருத்தன் பேர் பாலா, இன்னொருத்தன் பேர் அகமது. இந்த மூணு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த அகமது மட்டும் சரியாவே விளையாட மாட்டான், எங்கேயுமே ஓட மாட்டான். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் டூ வீலர்ல தான் போவேன், நடம்பிடிப்பான். அப்படி இருக்கும்போது இந்த சஷ்டியும் பாலாவும் நல்லா ஓடி ஆடி விளையாடி பார்க்கவே ஸ்லிம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பேண்ட், எந்த ஷர்ட்டு, ஒரு டிஷர்ட் போட்டாலும் பார்க்கவே சூப்பரா இருப்பாங்க. உதித் எப்படி இருப்பாங்க? உதித் சூப்பரா இருப்பாங்க. எப்படி இருந்தா என்னென்ன ட்ரெஸ் போடலாம்? டி-ஷர்ட், ஃபேண்ட் செட், இதெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருந்தா போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்மா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அப்படித்தான் அந்த பாலாவும் சஷ்டியும் இருந்தாங்க. ஆனா இந்த அகமது வந்து ஓடவே மாட்டான், ஆனா சாப்பிடுறது மட்டும் சாப்பாட்டு ராம மாதிரி நிறைய சாப்பிடுவான். அவன் என்னென்ன சாப்பிடுவான் தெரியுமா உதித் உனக்கு? என்ன சாப்பிடுவான்? வெரி குட். அவன் பார்த்தீங்க அப்படின்னா வடகம்னா வழுத்து கட்டுவான், அப்பளம்னா நொறுக்கி சாப்பிடுவான், வடை பஜ்ஜி போண்டா அப்படின்னா விடவே மாட்டான், எல்லாத்தையும் உட்காந்து ஒரு ரவுண்டு கட்டி அடிப்பான். அப்படி சாப்பிட்றதுனாலதான் அவன் உடம்பு ரொம்ப குண்டு குண்டுன்னு இருந்தது. எல்லாரும் அவனை அகமது இங்க வாடா அப்படிங்கிறதுதான், ஏய் தொப்ப, ஏய் குண்டு, வாடா இங்க அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவனை ஏய் உருளைக்கிழங்கு உருண்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதனால அவனுக்கு ரொம்ப மனசளவுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எல்லாரும் என்ன குண்டு குண்டுன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் சொல்லுவாங்களா, நிறைய தண்ணி குடி, நல்லா வாக்கிங் போ, நல்லா ரன் பண்ணு, அப்ப உனக்கு உடம்பு வந்து ஃபிட் ஆயிரும், யாருமே உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க, உனக்கு வேணுங்கிற போது பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும், அனாவசியமா எண்ணெய் பண்டங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி உனக்கு ரொம்ப வேணும்னு தோணுச்சுன்னா மாசத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா சாப்பிடு அப்படிம்பாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப கட்டுப்பாடா அதே மாதிரி இருந்தான். உதித் கட்டுப்பாடா தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவான், ஸ்கூல் கிரவுண்டில் ஓடுவான், சைக்கிள் வச்சிருக்கிறதுனால சைக்கிள் ஓட்டுவான். இப்படி பண்ணிட்டே இருந்ததுனால அவன் உடம்பு வந்து ரொம்ப கம்மியாகி இப்ப பார்க்கவே சூப்பரா இருக்கான். உதித்தவன் நீ பார்த்தியா அவனை? அவன் வந்து எப்படி இருக்கான் இப்போ? ரொம்ப ஸ்லிம்மா இருக்கான். அவன் ஸ்லிம் ஆனதை பார்த்துட்டு பாலாவுக்கும் சஷ்டிக்கும் ஆச்சரியமே ஆச்சரியம், என் நம்மள மாதிரியே இவன் சூப்பரா ஸ்லிம் ஆயிட்டானே அப்படின்ட்டு. குழந்தைகளே, நீங்க அதனால அதிகமா டிவி பாக்குறது, கம்ப்யூட்டர் பாக்குறது, மொபைல் பாக்குறது இதையெல்லாம் விட்டுட்டு சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சதுமே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க சைக்கிள் ஓட்டி விளையாடலாம், இல்லைனா ஓடி சாடி விளையாடலாம். உடல் உழைப்புனால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யலாம். உங்க அம்மாவுக்கு கிச்சன்ல தேவையான ஹெல்ப் பண்ணலாம். கிச்சன்ல போய் என்ன நாங்க பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கலாம்ல உதித், தேங்காய் எல்லாம் துருவி தரலாம், டைனிங் டேபிள் எல்லாம் அடுக்கி வைக்கலாம். இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா குட்டா மாறலாம் இல்லையா உதித்? நீ அப்படிதான் இருக்கியா? நீ என்னென்னலாம் பண்ணுவ? சைக்கிள் ஓட்டுவேன்மா. பாத்தீங்களா, உதித்தெல்லாம் ஓடுறானா சைக்கிள் ஓட்டுறானா. நீங்களும் நாளைக்கு ஓடி விளையாடி சைக்கிள் ஓட்டுவீங்களா? அப்படி ஓட்டிட்டீங்க அப்படின்னா நாங்க சொன்ன கதைக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குட் பை. குட் பை. நன்றி, வணக்கம். நன்றி.
வணக்கம்.